பிக் பாஸ் என்னால சத்தியமா முடியல, தயவு செஞ்சு நீங்களே சொல்லிருங்க, என்னால சண்டை எல்லாம் போட முடியாது. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. அமுதவாணன் பொம்மை எடுத்து வச்சுக்கிறீங்க, அது உங்கள்கிட்ட இருந்து பறி போனது மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுது உங்களுக்கு. அடைச்சி கேவலமா எந்திரி. அதையும் உங்ககிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல, ஏன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்கிறது எனக்கு தெரியும். நான் அப்படி கோபமா பண்ணிட்டேன், என் மேல தப்பு இருக்கு. அசீமுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நான் சொல்றேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுவேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கேள்வி பண்ணுவாரு, கிண்டல் அடிப்பாரு, அவமானப்படுத்துவாரு, பர்சனல் அட்டாக் பண்ணுவாரு. நீங்க தயாரா இருக்க, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, இவங்களும் செய்ய வேண்டியதை செய்வாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்னதுக்கு நீ கேள்வி கேக்குறீங்க? ஏய், நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் எதுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு வந்து என்ன கேச்சு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாரு எனக்கு புரியல. எதுக்கு கேட்டாங்கன்னே தெரியல. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே.